ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 9 த ஜின்ஜுருகி டியர். சேன் வில்லேஜை சேர்ந்தவங்க வந்து ஏற்கனவே அந்த இடர்பாடுகள் எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ ஒருத்தன் வந்து ஒரு பேப்பர் பாம்பு வந்து இருக்கிறத வந்து பார்த்தோன்னா இந்த பேப்பர் பாம்பு வந்து தொட்டோன்னு ஆக்டிவேட் பண்ணுற விதத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டிங்கை பயன்படுத்தி தூரத்தில் இருந்து வெடிக்க வச்சுட்டு இருக்க நேரத்தில் அப்போ சேன் வில்லேஜில் ஒரு விதமான மீட்டிங் வந்து அவசரமாக வந்து நடந்துட்டு இருக்கோம். நம்ம சீக்கிரத்தில் வந்து புது காசுக்காக வந்து தேர்ந்தெடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்க நேரத்தில் இல்லவே இல்லை, நம்ம இப்போ இருக்கிற காசுக்காக நம்ம எப்படியே காப்பாற்றி தீரணும், காராக ரெஸ்கியூ பண்ணுற உனக்கு பிடிக்காது பரிசோதிச்சிருப்பாங்க. இவனுக்கு ஏதோ ஒரு பாய்சன் வந்து தாக்கியிருக்கு, இந்த பாய்சனை வந்து நம்ம குணப்படுத்தக்கூடிய ஆன்டிபயோட்டிக் வந்து நம்மகிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து பேசிட்டு இருக்க நேரத்தில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் டெம்மாரிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது டெம்மரால தான் என்னமோ தெரியல எனக்கு வந்து அந்த தப்பான விஷயம் எல்லாம் தோணிச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து அங்க இருக்கிற சேன் வில்லேஜ் நோக்கி போயிட்டு இருக்க நேரத்தில் பக்கிக்கு வந்து காங்குரோட நிலைமையை பத்தி அங்க இருக்கிற மெடிக்கல் கோரை சேர்ந்தவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நம்மளை வந்து இவனால காப்பாற்ற முடியும், ஏன்னா இவன் உடம்புல வந்து ஒரு விதமான பாய்சன் வந்து பாய்க்கப்பட்டிருக்கு, நம்ம எப்படியாச்சும் அந்த பாய்சனை முறியடிக்கிறதுக்கு ஆன்டிபயோட வந்து ரெடி பண்ணி தீரணும், ஆனா அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து நம்மளோட வில்லேஜ்ல வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ராத்திரி பகல்னு பார்க்காம வேகமா வந்து அந்த சேன் வில்லேஜ் நோக்கி வந்து முன்னேறிட்டு இருக்க நேரத்தில் நருட்டோ வந்து ரொம்ப கோபத்தோட போயிட்டு இருப்பான். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து எங்களை வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் என்னோட உடம்புலையும் அவனோட உடம்புலையும் வந்து அந்த மான்ஸ்டர் இருக்கிறனால தான் எங்க எல்லாரையும் வந்து அவங்க மான்ஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த வகையில என்னோட உடம்புக்குள்ள வந்து நைன் டைல் ஃபாக் இருட்டை வந்து அடைச்சது தான் முக்கியமான காரணம், நான் சின்ன வயசுல இருந்து என்ன எல்லாருமே வந்து வெறுத்தாங்க சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ சாக்குற வந்து ஒரு பிளாஷ்பேக் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். நருட்டோ வந்து சின்ன வயசுல இருந்துட்டு இருக்கும் போது அவனை வந்து எல்லாருமே வந்து மான்ஸ்டர் மாதிரி பாவிச்சு அவனை வெறுத்தது எல்லாமே வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும், நான் சின்ன வயசுலயும் சரி இப்பவும் சரி வெறுக்க தான் படுறேன், நான் படுற கஷ்டத்தை தான் அவன் பட்டுட்டு இருக்கான், ஏன்னா எல்லாமே வந்து எங்களை வந்து அடையதுக்காக தான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல இறந்துகிட்டு இருக்காங்க, போன வாட்டி காராவை என்னால காப்பாத்த முடியல, ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா நான் காராவை காப்பாத்தி தீருவேன் சொல்லிட்டு நருட்டோ முடிவெடுத்துட்டு இருக்க நேரத்துல நருட்டோக்கும் காராக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே எமோஷன்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க, ஆனா போக போக வந்து நருட்டோக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா வந்து கிடைச்சிட்டே இருப்பாங்க, அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற தொடங்கிட்டு இருக்கும், ஆனா காராவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, எப்பவுமே தன்னந்தடியா அவன் வந்து அவன் ரொம்ப கவலையோடய இருந்துட்டு இருக்க நேரத்துல இந்த வாட்டி கண்டிப்பா வந்து காராவனை காப்பாத்தி தீருவேன்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து ஒரு சபதத்தோட வந்து அவனை காப்பாத்த போயிட்டு இருக்க நேரத்துல டெம்மாரி வந்து நருட்டோ கவலைப்படுற எல்லாமே வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும், அப்ப டெம்மியோட கன்னத்துல வந்து ஏதோ ஒரு கண்ணீர் துளிகளை வந்து உள்றத பார்த்தோம்னா என்னன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா நருட்டோ பார்த்து அழுதுட்டு இருப்பான். அதே நேரத்துல காண்கிறோம் வந்து பக்கிட்ட பார்த்து ஏதோ சொல்ல வர்றத பார்த்தோன்னா என் காதல சொல்லு காண்கிறோம் சொன்னோட இந்த இது எல்லாம் பண்ணது வந்து அவன் தான் சாசுரி தான் சொல்லிட்டு சொல்றதை பார்த்தோன்னா டக்குன்னு வந்து பாக்கி வந்து ஒரு ரூமை திறந்துட்டு டக்குனே வந்து அக்காட்சிக்கு பின்னாடி வந்து போன டீம் எல்லாம் எங்க போனாங்க அவங்க உடனே வந்து திரும்பி வர சொல்லு சொன்னோட நாங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி பார்த்தோம், அவங்களோட கான்டாக்டை வந்து நாங்க இழந்துட்டோம், அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்கள எந்த ஒரு தகவலும் இன்னும் வரவே இல்லைன்னு சொன்னோட நான் லேட்டா வந்துட்டேன், இப்ப எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லாமே வந்து இறந்துருப்பாங்க,
இருப்பாங்க. இப்போ நான் கண்டிப்பா அவங்களை மீட் பண்றதுதான் ஒரே ஒரு வழி. ஆனரபிள் சிப்ளிங்ஸ் மட்டும்தான் வந்து இவங்களை வந்து காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டு இருக்க நேரத்துல அப்ப சாக்குற உடனே பார்த்து நருட்டோட கேட்டுட்டு இருப்பா. அவன் தானே இதுக்கெல்லாம் காரணம், இட்டாச்சி உச்சிகா தானே இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு நருட்டோ வந்து பாத்துட்டு இருக்கும் போது ஏற்கனவே ஒரு பிளாஷ்பேக்ல வந்து நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு கோபத்தோட இருக்கிறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், என்னோட கிளான மொத்தத்தையும் அழிச்ச அவனை வந்து அழிக்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு வெறியா இருந்துட்டு இருக்கேன் சாக்குறான்னு சொன்னது வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும் போது ஏற்கனவே இட்டாச்சியை வந்து நருட்டோ வந்து மீட் பண்ணிருப்பான். ஏன்னா நருட்டோ சின்ன வயசுல வந்து ஜிராயா கூட ட்ரைனிங் போயிருக்கும் போது இட்டாச்சியும் கீசமையும் வந்து நருட்டோ வந்து பிடிக்க வந்திருப்பாங்க. அப்போ சாஸ்கே பார்த்துட்டு இட்டாச்சி உனக்காக தான் நான் இவ்வளவு நாள காத்துட்டு இருந்தேன், என்னோட கிளான மொத்தத்தையும் அழிச்சிட்டு அதனால உன்னை அழிக்கிறதுக்காக எப்பவுமே என்னோட உடம்பு ஃபுல்லாவே வெஞ்சன்ஸ்க்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்னை எப்போ அழிக்கணும் அதோட தான் நான் வந்து மொத்தமா வந்து எல்லாத்தையும் வந்து நான் கழுவுவேன் சொல்லிட்டு இருக்கேன். நேரத்திலே அவங்களோட ஜூனியர் எக்ஸாம்ல உரட்சி மாறுபா சொல்லிருப்பான், உன்னோட அண்ணனோட கண்ணு தான் உனக்கு இன்னும் இருந்துட்டு இருக்கு, அவனை அழிக்கணும்னா உனக்கு அதிகமான பவர் இருந்தா மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் சொன்னனாலதான் ஏற்கனவே வந்து சாஸ்கே நம்மளை விட்டுட்டு உரட்சி மாறு கிட்ட போயிட்டான், உரட்சி மாட்ட தான் அதிகமான பவர் கிடைக்கும் சொல்லிட்டு. ஆனா உரட்சி மாறு பொறுத்த வரைக்கும் அவனோட சாஸ்கேவோட உடம்புக்காக தான் அவனை அவன் வச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாக்குற வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நருட்டோ யோசிச்சுட்டு இருப்பான். சாக்குறக்கு வந்து முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே வந்து சுனாட்டையோட புக்ல வந்து இதை பத்தி எல்லாத்தையும் நான் படிச்சேன், அதனால கண்டிப்பா அந்த அக்காட்சிக்கு சேர்ந்தவங்க வந்து எல்லாருமே வந்து ஒன்னதான் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க சாஸ்கையை வந்து என்கிட்ட புடிச்சிட்டாங்க, ஆனா இன்னொரு வாட்டி நருட்டோவையும் என்கிட்ட பிரிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், அதனால இந்த வாட்டி இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லிட்டு சாக்குற வந்து கோபத்தோட அங்க வந்து போயிட்டு இருக்கேன். பக்கி வந்து நல்ல மணல் புயல் வீசிட்டு இருக்க நேரத்துல யாரையோ பார்க்க போயிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா ஹானரபிள் சிப்ளிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு குளத்துக்கிட்ட வந்து ரெண்டு வயசானவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கிளவி வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்க நேரத்துல கிளவன் பார்த்துட்டு சிஸ்டர் நீ உயிரோட தான் இருக்கியன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அவ கையில அந்த பிடிச்சிருந்த தூண்டில் வந்து கீழே உள்ள போறத பார்த்தோன்ன நீ வந்து கண்டிப்பா வந்து செத்துட்டாலும் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த கிளவி வந்துட்டு நான் உன் கூட சேர்ந்து விளையாண்டேன், நான் நீ சாவதுக்குள்ள அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாவ மாட்டேன்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சு சந்தோஷமா வந்து விளையாடிட்டு இருக்க நேரத்துல அப்ப பாக்கி வந்துட்டு ஹானரபிள் சிப்ளிங்ஸ் உங்க ரெண்டு பேரோட உதவி வந்து எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டோன்ன நாங்க ஏற்கனவே வந்து எங்களோட வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டோம், இந்த மாதிரி யங் ஜெனரேஷனா இருக்கிற உங்களோட கடமை தான் இனிமேல் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதுன்னு சொன்னோன்னு நாங்க எங்களுக்கு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை வந்துருக்கு, அக்காட்ஸ்கே சேர்ந்தவங்க வந்து சேன் வில்லேஜ்ல இருக்கிற காசு ககையை வந்து எங்கிட்ட வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னு அது எனக்கு தேவையே இல்லை, நாங்க வந்து எல்லாத்தையும் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனதுனால இனிமேல் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க, ஆனா கடைசியா நான் சாவதுக்கு முன்னாடி என்னோட பேரனை கடைசியா பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த கிளவி சொல்லிட்டு இருக்க நேரத்துல இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வந்து உங்க பேரன் தான், ஏன்னா உங்க பேரன் வந்து அக்காட்ஸ்கேல இப்போ ஒரு மெம்பரா மாறிட்டான் சொல்லிட்டு சொன்னோன்னு கிளவிக்கு வந்து அப்பந்தான் வந்து எல்லாமே வந்து புரிய தொடங்கிட்டு இருக்கேன், நம்ம இப்ப என்ன செய்யலாம் சொல்லிட்டு அவங்க அடுத்ததை வந்து அவங்க களத்துல வந்து இறங்கிட்டு இருக்கிற நேரத்தோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய்.